அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இச்சா நான் இப்போ பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது கற்பித்தல் பணிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆசிரிய பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் படித்தவர்கள் தமிழ் தான் முக்கியம், உயிர் மூச்சாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ TRB-ல 2023-24 அப்புறம் வந்த காலகட்டங்களில் மாறுதல்கள் அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் உள்ளது அப்படின்ற பற்றி பேசலான் இருக்கேன். TRB-ல வந்து கிட்டத்தட்ட இந்த அகாடமிக்கில் ஒரு 3000-க்கு மேற்பட்ட தமிழ்துறை சம்பந்தமான ஆசிரியர்கள், கற்பித்தல் பணிக்கு ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள், அவர்கள் கல்லூரியில் விரிவுரையாளர்களாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை யார் இருந்தாலும் பரவாயில்ல, தனித்தனி தெரியும் முறையில் கூட கால்பர் ஆகும். ஏன்னா தமிழ்துறை தமிழ் வந்து மஸ்ட் அப்படின்ட்டு கல்லூரிகளையும் ஒரு பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு செமஸ்டர்லேயுமே தமிழ் நடத்தக்கூடிய லெவலுக்கு வேணும். அதில் ஸோ விரிவு கெஸ்ட் லெக்சர்லாம் குறைஞ்சபட்சம் 20-25 எடுக்கிறாங்க. பட் எல்லா கல்லூரிக்கும் எல்லா இடங்களிலும் நிரந்தரமான ஆட்கள் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அப்போது ஒவ்வொரு கல்லூரியிலேயும் வந்து கல்லூரிகள், அப்புறமா பாலிடெக்னிக் கல்லூரிகள், அப்புறமா வந்து அப்புறமா பாலிடெக்னிக் லெக்சரு, அப்புறமா ஸ்கூல் டீச்சர்ஸு, அப்புறமா வந்து தமிழ் அச்சுத்துறை, பதிப்புத்துறை, அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை, இதுமாதிரி நிறைய துறைகள்லாம் இருக்குது. ஸோ எல்லா துறைகள்லேயுமே வந்து ஆசிரியர்கள் வந்து அதிகமாக நியமிக்கப்படுவார்கள். அப்புறம் கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு MBBS அல்லது BE படிக்கிறவங்களுக்கான புத்தகங்களை கூட தமிழ் வழியில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு தொழில் இப்போது ரெடி பண்ணி, அதாவது வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த புத்தகங்களை வந்து அவர்கள் வந்து இந்த துறையிலேருந்து அந்த துறைக்கு மாற்றும் போது அந்த மொழிபெயர்ப்பு துறைக்கு தேற்ற மாதிரி ஒரு வல்லுநருக்கு தேவைப்படுவாங்க. அதில் கிட்டத்தட்ட எங்களுடைய கணிப்பு படி எப்பொழுதும் கணிப்பு சரியான முறையில் தான் இருக்குமென நாங்கள் நம்புகிறோம். TCA கணிப்பு படி ஸோ 3500-க்கும் மேற்பட்ட தமிழ்துறை ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், பாலிடெக்னிக்கில் இருக்கிற விரிவுரையாளர்கள் மற்றும் உள்ள தமிழ் வளர்ச்சித்துறைக்கு பயன்படக்கூடிய தமிழ் வல்லுநர்கள் என குறைஞ்சபட்சம் 3500-க்கும் மேற்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் வருங்காலங்களில் வரும் என TCA நம்புகிறது. இதிலிருந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கில் 25,000 ரூபாயிலேருந்து சேலரியில் ஆரம்பித்து நீங்கள் 2 லாக் வரைக்கும் இருக்கலாம். இந்த 25,000 ஆரம்பித்து 2 லாக் வரைக்கும் இருக்கிறதுனால நாங்கள் தமிழ் படிச்சுருக்கேன் சார், நெட்டு ஸ்டெட்டு படிக்கலைன்னா நெட்டு ஸ்டெட்டு முடிங்க, மார்ச் மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ஏற்கனவே படித்தவங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் இன்னும் நல்ல ஒரு உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் மில்ல தரமிகுந்த நபர்களாக உங்களை தகுதிப்படுத்திக்கிங்கன்னு TCA வேண்டிக் கொள்கிறது, விரும்பிக் கொள்கிறது. ஏனென்றால் படிப்பது வேறு, ஜெயிப்பது வேறு. மீண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், படிப்பது என்பது அந்த காலத்திலே முடிப்பது, ஜெயிப்பது என்பது அங்கே போட்டித் தேர்விலே நாம் வந்து வெற்றி பெற்று பணியில் சேருவது. படிப்பதற்கு சொந்த அறிவு நாலேஜ் இருந்தால் கூட கொஞ்சம் எழுதுனா கருணை அடிப்படையில் மார்க் கிடச்சிருக்கலாம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் பேஸ்டாகவோ அல்லது அது கொடுக்குற சரியான விடையோ தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் தேர்வுகளில் முன்னே படிக்கும்போது அந்த பேராகிராஃப் லைனில் எழுதி பயிற்சிக்கிட்டுருப்பீங்க. இனிமேல் வருங்காலங்களில் ஒரு 10-15 மாடலில் கேட்பாங்க, இந்த தமிழே கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பாசிட்டிவ் கொஷின், நெகட்டிவ் கொஷின்ஸ், டைரக்ட் கொஷின், இன்டைரக்ட் கொஷின், ஸோ அதுக்கப்புறமா மேட்ச் த ஃபாலோயிங், கூட்ரூ ரீசனிங், அதுமாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் மாறும். அதனால் நீங்கள் இந்த 3500 மேற்பட்ட தமிழ்துறை ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கால்பர் பண்ணும்போது ஒவ்வொரு டிவிஷன்லேயும் தமிழ்துறைக்கு கூடுதலான பணியிடங்கள் வருவதற்கு மிக பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் தமிழ் படித்தவர்களுக்கு தரணியே ஆளலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் தரணியெல்லாம் ஆளுறீங்கன்னு தெரியாது, தமிழ் படித்து முடித்து விட்டால் தமிழகத்தை ஆளலாம், தமிழகத்தில் அனைத்து உயர் பதவிகள் வரைக்கும் நீங்கள் செல்லலாம். அதனால் நீங்கள் உங்களை தகுதிப்படுத்துங்கள், வளப்படுத்தி கொள்ளுங்கள், ஒரு மாற்றத்துக்கு உரிய சூழ்நிலையில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தமிழ் படித்தால் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் அமைந்துள்ளது. அதனால் தமிழ்துறை ஈடுபடும் நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சொல்லிக் கொள்வது, கண்டிப்பாக உங்களுடைய கல்லூரியிலிருந்து தொடங்கி முடிவாக இருக்கிற பேராசிரியர் PhD வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க, வேகமாக விரைவுபடுத்திக்கோங்க. ஸோ இந்த அகாடமியில் உங்களுக்கு கால்பர் வரும்போது நீங்கள் தடுமாற வேண்டியதில்லை, தடமாற வேண்டியதில்லை, தடம் பார்த்து போக வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் தொடர்ந்து படிங்க. இந்த 3500 தமிழ்துறை ஆசிரிய உரிமையாளர்கள் கால்பர் வரும்போது அனைவருமே வெற்றி பெற்று பணியில் சேர TCA சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் டீச்சர்ஸ்.